ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ வந்து பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு ஷாப்பு தான். ஸோ ஒரு சூப்பராக வந்து அந்த வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மொபைல் ஷாப் வீடியோ போட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த் ஆச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாலே எல்லாம் மொபைல் ஷாப் ஒன்று போடுங்க, நம்ம மொபைல் வாங்கலான்ருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஷாப்பை வந்து நம்ம அப்ரோச் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே என்ன மொபைல்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம ப்ரோட்டை கேட்டுக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை பற்றி கொஞ்சம் கேட்டுக்கலாம், சில விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு இருக்காரு. உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா. நம்ம பேர் இரஃபான். ஓகேங்க. இது நம்மளது 2வது வீடியோ நம்ம சேனலில். ஆமாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கஸ்டமருக்கு ஒரு 4 கிளியரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது போகிறோம். ஓகே, சொல்லுங்கள். ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா நம்மள்ட 1000-500 செட் இல்லை, 3000 மேலே தான். 4000-5000 நிறைய செட்டு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டியது இல்லை, அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா பார்சல் போட்டுருவோம். கரெக்டாக காந்திபுரம் 5 நம்பர் வீதி மொபைல் மேஜிக்குங்கிறத நம்ம கடை. அது போக நமக்கு 6 கடை இருக்குது, அது போக ஹோல்சேல் தனியாகவும் இருக்குது. ஸோ உங்கள் கேஸுக்கு நாங்கள் கேரண்டி, பிடிச்சிருக்குனா மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணாமே இருந்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் நாங்கள் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமெண்ட்டுமே வந்து இந்த மாதிரி மணி வாங்கிட்டு இது பண்ணிட்டாங்களா வந்து வரவே கிடையாது. சூப்பராக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டான ஒரு ஷாப்பு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டைம் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். போன வீடியோவில் நமக்கு நல்ல ஆஃபர் கிடச்சிது. சரி, இந்த வாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு, நம்ம போட்டது லாக்டவுன், இப்போ மறுபடியும் லாக்டவுனில் தான் போகுது. ஸோ கடை திறக்காது. ஸோ கஸ்டமரை பிடிச்சி வச்சுட்டா உங்களுக்கு ஓகே மொபைல் வேணும் அப்படின்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போட்டு விட்றேன். எனக்கு ஒரு 5000 பட்ஜெட்டில் வேணும், 6000 பட்ஜெட்டில் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 20-30 வீடியோ போட்டு விட்றேன். அதில் என்ன செட்டு பிடிச்சிருக்கோ அந்த செட்டுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டு விடுங்க. இன்றைக்கி அமௌண்ட் போட்டிங்கம்னா இன்றைக்கி நைட்டு பார்சல் வச்சுருவோம், நாளைக்கு காலையில் உங்கள் ஊருக்கு வந்துடும். அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதே மாதிரி நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளது செட்டு இப்போ நீங்கள் புதுசு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7000 2GB ரேம் தான் வரும், ஆனால் நாங்கள் 5000 4GB ரேம் கொடுக்கும். இதுதான் விஷயம். நீங்கள் 7000 புதுசு எடுத்துகிட்டு ரிட்டர்ன் திருப்பி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் ஆகும், செகண்ட்ஸில் லாஸ் ஆகாது. எடுத்துகிட்டு கை மாற்றினீங்களும் 500 மிஞ்சி போனால் போகும், அவ்வளோதான். மற்றபடி லாஸுங்கிறது வராது. என்னால் முடிஞ்சு என்ன பண்ணி கொடுக்கணும்னா உங்களுக்கு டெம்பர் ஒட்டி பவுச் போட்டு ஒரு ஹெட்செட்டையும் கொடுத்து பார்சலும் நாங்களே போட்டுட்ருவோம். நம்ம ஸ்டாண்டர்டாக எஸ்டி குரியரில் தான் போடுவோம். இன்றைக்கி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்கள் ஊருக்கு வந்துடும். நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுறா இருந்தால் ஒரு 10 மணி 11 மணிக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே ஈவினிங்குள்ளே கொடுத்துருவோம். அதெல்லாமே நம்ம தான் நீங்களே பார்த்துக்கிறீங்க, எல்லாமே ரெகுலர் தான். போன வாட்டி போட்டவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எங்களை பற்றி தெரியும், வீடியோவும் தெரியும். இந்த வாட்டி அதே கான்செப்ட் அதே தான், ஏன்னா வீடியோ கொஞ்சம் கீழே போயிடுச்சு, அப்டேட் பண்ணி மேலே வரணுங்கிற கடைக்கு தான் புதுசாக மறுபடியும் வீடியோ. ஓகே ஓகே. 7000 உங்களுக்கு மொபைல் வேணும்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதில் இருக்கிற அந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா மொபைல்ஸும் உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்பாக எடுத்து வச்சிடறாங்க, சும்மா ஃபோட்டோ கூட அனுப்ப கிடையாது, கிளிப்பாக எடுத்து அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த கிளிப்பை பார்த்துட்டு எத்தனை ஒரு 20-30 மொபைல் இருக்குன்னா 20-30 அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ சூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க. டெம்பர் கிளாஸு, பேக் கேஸு, உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு, சூப்பராக வந்துடும். இது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு சப்போஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்கள் சைடு கம்ப்ளைண்ட் செட் வராது, வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, ரிட்டன் போட்டு விடுங்க, அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடு ஃபஸ்ட்டு பீஸ் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் நாங்களே தரவாக செக் பண்ணி தான் பார்சல் போட்டுவிடும். ஏன்னா அவங்களுக்கு விற்கிறதுக்கு 1/2 மணி நேரம் பேசணும், விற்றதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அன்னைக்குள்ளே டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் எங்கள் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வராது, தைரியமாக எடுக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸஸும் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்பிளே போகணும் அதெல்லாம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கு. சப்போஸ் மொபைல் வேணாம், உங்களுக்கு வந்து சர்வீஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி கடைசிக்கு போயிருங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் காட்ட போகிறோம், மொபைலில் பாருங்கள் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காட்டலாங்களா? ஓகே. ஸ்டார்டிங் எந்த ரேஞ்சில் இருந்து காட்ட போகிறீங்க? ஸ்டார்டிங் நம்மளது அதே கணக்கு தான், 500-1000 கிடையாது. ஆரம்ப விலை 4000 ரூபா தான். 4 ரூபா பட்ஜெட் அப்படின்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி யூசருக்குலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி செட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் சாம்சங்கு, 2GB ரேமில் வரும், ஃபுல் டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளேவாக வரும், இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபா. உங்களுக்கு மாடல் வேணும் ஓகே அப்படின்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டு விட்ருவோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் உங்களுக்கு 4 ரூபாய்க்கு வரும். நம்ம குட்டி குட்டி செட்டு விற்கிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் பேட்டரி கம்ப்ளைண்ட்டு ரிட்டர்ன் தொந்தரவு நிறையா வரும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக தான், 2GB ரேம் 4G செட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், குறை வராது. இல்லை அதுக்கு அடுத்தது கொஞ்சம் போகணும் அப்படின்னீங்கன்னா இப்போ ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம் ஜாஸ்தியாக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4GB ரேமில் வந்துடும். ஓகே, பவரானா? ஆமாம். ஓகே, 4GB ரேம் உங்களுக்கு 64GB ஃபோன் மெமரி 5300 அந்த பட்ஜெட்டில் கொடுத்துருவோம். ஆனால் இது மோட்டோ. ஆமாம், 4GB ரேம் 64 இன்டர்னல் மெமரி சொல்லிக்கிறாங்க, 5400 அந்த பட்ஜெட்டில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்சங்கில் எடுத்திங்கன்னா இதுவும் 4GB ரேமு, நல்லா இருக்கும், நல்ல மாடல். இந்த மாதிரி கேட்டகரியில் எடுத்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு 500-500 பட்ஜெட்லேயே கொடுத்துருவாங்க. பெரிய டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே வரும். ஆமாம், எல்இடி டிஸ்பிளே வரும். வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குது.
இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு உள்ளனா இந்த மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB பேட்டரி நல்லா நிற்கும், 5000 mAh பேட்டரி. ஓகே, ப்ரைஸ்னா 5000க்குள்ளே தான், 5000 ரூபாய்க்கு முடிக்கலாம். ஓகே, வேற அதை விட இல்லைங்க எனக்கு கம்மியாக தான் வேணும், என்கிட்ட காசே இல்லைங்கிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி கொடுப்போம். 3000 இதுதான் ஸ்டார்டிங். இதுக்கு கீழே எங்கள்கிட்ட செட்டு இல்லை, நம்மளது 3000 ரூபாய்க்கு மேலே தான், 3000 ரூபாய்க்கு கீழே இல்லை. 2GB ஆமாம், 2GB RAM தான் குட்டி செட்டு. குட்டி செட்டு 4G இது 3 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் இதையே 4 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க, இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 3 ரூபா இது 4 ரூபா. ஓகே, இதுலேயே கொஞ்சம் பெரிய மாடல்ஸாக வேணும், கொஞ்சம் ஆப்ஷன்ஸாக வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிறது ட்ரெண்டு ஃபுல் டிஸ்பிளே தானே. ஆமாம், அப்போ இந்த மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு 3GB RAM 32GB எம்ஐ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு கிடைக்கும். 6000 ரூபாய்க்கு ஃபுல் டிஸ்பிளே. அதிலே கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ரியல்மி, இது ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு 5800 ரூபா 5700 ரூபா பட்ஜெட்டில் வரும். ரியல்மியானா? ஆமாம். ஓகே, ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரேம் கம்மி, 2GB RAM தான் வரும். புரியுதுங்களா? ஃபுல் டிஸ்பிளே, ஃபுல் டிஸ்பிளே வரும், நேச்சுரல் டிஸ்பிளே, வாட்டர் ட்ராப் நேச்சுரல். ஓகே, வேறு இந்த மாதிரி ஆனர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அதே 6000க்கு 4GB RAM. ஓகே, ஆனரு நம்மளது எல்லாமே மொபைல் மட்டும்தான். கஸ்டமர் ரெஃபர் பண்ணாங்கன்னா சார்ஜர் கொடுக்கும். ஓகே, மற்றபடி எங்களோட மொபைல் மட்டும்தான், நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான் எக்ஸ்சேஞ்சு, அதனால எங்களுக்கு செட்டு மட்டும்தான் வரும், கிட்டோட வராது. புரியுதுங்களா? இதெல்லாம் நோக்கியா இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 6500 பண்ணி தந்துடுவோம். 6500 இல்லை, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பக்காவாக நிற்கணும், ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசஸ் போன வீடியோவில் இந்த ஆசஸ் போட்டு ஊர்பட்ட செட்டு விற்றுட்டோம். 5000 mAh ஃபுல் டிஸ்பிளே 6000 ரூபாய்க்கு. அதே மாதிரி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், பிரைஸும் சீப், 6566 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஃபுல் டிஸ்பிளேவோட வந்துடும். இதுலேயே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாடல், இந்த கேமிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Note 5 Pro, Note 6 Pro இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB 4500 mAh பேட்டரி. ஓகே ஓகே, இந்த செட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6500க்குள்ளே வரும், இது எடுத்தீங்கன்னா 7000 கொஞ்சம் மேலே வரும். ஓகே, ஆனால் இது ஆஃப் டிஸ்பிளே, அது ஃபுல் டிஸ்பிளே. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அதிகபட்சம் ஒரு 6000 ரூபாய்க்குள்ள. ஓகே, அதுக்கு மேலே இந்த பக்கம் வராது. ஐஃபோனும் இதுக்குள்ளே தான் வச்சுருப்போம், ஏன்னா நாங்கள் ஐஃபோன் பெருசாக ஃபேவர் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ கஸ்டமர் வேணுங்கிறவங்க கம்பல்சரி வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இது iPhone 6. ஓகே, இந்த மாதிரி 6 எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7500 ரூபா 7 ரூபா பட்ஜெட்டில் வரும். ஓகே ஓகே, ஜிபி பொறுத்து மாறும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 6S. ஓகே, இதெல்லாம் 64GB உங்களுக்கு ஒரு 9000 ரூபா 10000 ரூபா பட்ஜெட்டில் வரும். ஓகே, 6S 100% பேட்டரி. ஆ, அது பிரச்சனை இருக்காது, நம்மளது குறை இருக்கக்கூடாதுங்காட்டி செக் பண்ணி தான் ஜி எடுப்போம். ஓகே, அதுதான் இப்போ வந்து எப்படின்னா ரீஃபர் படி விற்பாங்க, அந்த மாதிரி செட்டு நம்ம விற்று ஆகாது, ஏன்னா கொடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் திருப்பி வந்தால் கஷ்டமா, நம்மளது அந்த மாதிரிலாம் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஒரு 11 ரூபா 12 ரூபா பட்ஜெட்ல கொடுத்துருவோம். ஓகே, அதாவது 5, 4 அந்த கேட்டகரி விற்க முடியாது, வாட்ஸ்அப் வராது, அதனால இந்த மாதிரி கேட்டகரி கொடுப்போம். இதில் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லிடுறோம்னா, நம்மள்ட்ட ஐரன் மாடல் கிடையாது, 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா அந்த கேட்டகரி போகணும். இல்லை ஜி, இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வர்றவங்க புதுசாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம செகண்ட்ஸில் எழுத்துட்டு வரோம்டா. நம்ம பட்ஜெட் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 12 ரூபா 15 ரூபா இந்த ரேஞ்சிலேயே, அதாவது பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு 20 ரூபா இருக்க செட்டு ஒரு 16 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பழைய மாடல்னா புதுசு 20 ரூபா இருக்க செட்டு நமக்கு ஒரு 8 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்தா லாஸ் ஆகாது, பெருசாக அமௌண்ட் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எங்கள் ப்ரொசீஜர் இவ்வளோ தான், இல்லை எனக்கு ஐரன் மாடல் தான் வேணும், ப்ரீமியம் மாடல் தான் வேணும்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணும், என்ன விலைக்குள்ளே வேணும், நீங்கள் கேட்குறது நியாயமாக ஒரு 40000 ரூபா செட்டு அப்படின்னா புது மாடல்னால் உங்களுக்கு ஒரு 35000 ரூபா 33000 ரூபா தான் வரும், அதுக்கு கீழே வராது. நீங்கள் அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா வெளியே கிடைக்கிறத விட ஒரு 500 ரூபா கம்மியாக வாங்கிக்கலாம். அதாவது வெளியே ஒரு 35000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா நம்ம ஒரு 34500 ரூபாய்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அந்த ரெஃபர் பண்ணி தரும். ஓகே, நிறையா இருக்குங்க, நாங்கள் வந்து எல்லாமே இது வந்து அந்த கேட்டகரி, அந்த கேட்டகரியில் நிறையா 6 ரூபா வரைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்களா. ஓ, நம்ம இப்போ கஸ்டமர் ஒரு 1000 மெசேஜ் போட்டாங்கன்னா என்ன பட்ஜெட்னு கேட்போம், அவங்க ஒரு 6000 ரூபான்னு சொன்னாங்கன்னா 6000 ரூபாய்க்கு ஒரு 20 வீடியோ போடுவோம். ஓகே, அதே அவங்க ஒரு 8000 ரூபானா 8000 ரூபாய்க்கு ஒரு 25-30 வீடியோ போடுவோம். அதில் வந்து அந்த வீடியோலேயே வந்து இவங்க என்ன ஸ்பெக்கு எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வாய்ஸ் ஓவர்லேயே வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்த கேட்டகரி. ஓகே, இதெல்லாம் 10,000 இவன் வந்து அவ்வளோ கிடையாது, இவன் வந்து ஒரு எப்படின்னு கேட்டால் ஒரு 7.5-10 குள்ள. ஓ, இதில் ப்ரொசீஜர் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஆப்ஷன் பேஸில் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா மொபைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP கேமரா ஓட வரும். ஓகே, டுவல் கேமரா. ஓகே, 4GB RAM 64GB 8000 ரூபாய்க்கு கொடுப்போம். ஓகே,
இந்த அடிபட்டது உடஞ்சது ரேட்டு கம்மியாக கிடைக்கிறது அந்த ஆப்ஷன் இருக்காது. ரேட்டு ரீசனபிளாக இருக்கும், பொருள் தரமாக இருக்கும், எந்த குறை இருந்தாலும் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். இது நம்ம கேரண்டி. இதெல்லாம் ஓப்போ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB ரேமு 859 அந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்தீங்கன்னா விவோஸ். ஓகே, இவங்களாம் 5000 mAh பேட்ரி சார்ஜ் கல்லு மாதிரி நிற்கிறாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா இது 4 GB ரேம் 32 GB 7500 கொடுப்போம். 7500 8 ரூபா பட்ஜெட். இது பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் 128 GB 10 ரூபா பட்ஜெட். 10,000 ரூபாய்க்கு 128 GB. ஓகே, இதே பேட்ரி நல்லா நிற்கணும்னா இந்த மாதிரி 6000 mAh பேட்ரி வித்து பன்சோல் கேமரா ஓட செட்டு பல பலன் தெளிவாக இருக்கும். 10 ரூபாய்க்கு என்ன மாடல் அது? இது வந்து விவோ Z1 Pro. அதிலே சாம்சங்கில் எடுத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி 10 ரூபா பட்ஜெட் தான். 6 GB ரேம் 128 GB ஃபுல் டிஸ்பிளே 6000 mAh பேட்டரி. ஓகே, 6000 சாம்சங் வரும். 10 ரூபாய்க்கு கொடுப்போம். இந்த அளவுக்கு இருக்கும் பீஸ், கண்ணாடி மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒரு குறை வராது. கேமரா வந்து சூப்பராக இருக்கும். இதில் மாடலே சூப்பராக இருக்கும். அதாவது எப்படிங்கன்னா இந்த பழைய மாடல் ரீஸ்டாக் கம்ப்ளைண்ட் வர மாடல் நாங்களே எடுக்க மாட்டோம். அந்த குறிப்பான மாடல் எடுக்கவே மாட்டோம். நம்ம சைடு விற்றா ரிட்டன் வரக்கூடாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. கஸ்டமர் திருப்பி பிரச்சனைன்னு கூப்பிடவும் மாட்டாங்க. அந்த மாதிரி செட்டு தான் கொடுப்போம். ஓகே, கொஞ்சம் விலை கம்மியாக கேமிங் ஃபோன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஓப்போ. சரி, இவெல்லாம் எடுத்திங்கன்னா போக்கோ. போக்கோவில் உங்களுக்கு 6 GB ரேமு 64 GB இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு 8000 ரூபா பட்ஜெட்டில் தந்துடும். 8000 ரூபா. ஸ்னாப் ட்ராகன் 845 சார்ஜ் இல்லை. ஸ்னாப் ட்ராகனு உங்களுக்கு வந்து 6 GB ரேமோட உங்களுக்கு வந்து 8000 ரூபாய்க்கு தராங்க. ஒரு எனக்கு மீடியம் ரேஞ்சில் வந்து ஒரு கேமிங் ஃபோன் வேணால் பார்க்கலாம், எடுத்துக்கலாம். போக்கோ உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனும் அதே கேட்டகரி தான். இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இவன் வந்து எல்ஜி G17 40,000 ரூபா பூசு. சரி, ஆனால் அவ்வளோலாம் வராது. 10,000 ரூபாய்க்குள்ள கொடுத்துருவோம். ஏன்னா கொஞ்சம் எல்ஜிக்கு ரீசேல் வேல்யூ இல்லை, அதனால் நாங்களே 10 ரூபாய்க்கு கொடுப்போம். இதெல்லாம் வந்தப்போ 40,000 ரூபாய் இப்போவும் 40,000 ரூபா காட்டும். ஓகே, ஆனால் பயங்கரமாக இருக்குது. செம ஹேண்டியாக செட்டு ஹேண்ட்லியாக சூப்பராக இருக்கும். பட் ரீசேல் வேல்யூ, ரீசேல் வேல்யூ இல்லை. அதனால கஸ்டமர் இது 10 ரூபாய் கொடுத்துருவோம். 10 ரூபா. ஓகே, ரேம் என்னென்ன சொன்னீங்க? 4 GB ரேம் 64 GB ஃபுல் டிஸ்பிளே, பேட்டரி 3600 mAh. அதனால் ட்ராபேக் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இது இவெல்லாம் எடுத்தோன்னா 1+5T கேமிங் ஃபோனு, படம் காட்டுவான், செட் அருமையாக இருக்கும், விலையும் கம்மி, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா பட்ஜெட்ல கிடைக்கும். 6 GB 8 GB வரும். ஆமாம், 6 GB 64 10 ரூபா பட்ஜெட்டு, 6 128 உனக்கு 11.5 அந்த பட்ஜெட்ல வரும். ஓகே ஓகே, அவன் பெஸ்ட்டாக தான் இருப்பான். ஓகே, இதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவோஸ் இருக்கும். இந்த மாதிரி விவோலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபா பட்ஜெட்ல 4 GB ரேமு நல்லா இருக்கும், நல்ல செட்டு நீட்டாக இருக்கும். 4 GB ரேம் 64 GB 8 ரூபா பட்ஜெட்ல வரும். சூப்பர், புரியுதுங்களா? இல்லை கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மாற்றணும், எனக்கு கரண்ட்டாக வேணும், பேட்டரி நல்லா நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரிஸ். ஓகே, இதெல்லாம் எம்ஐ Note 8, Note 9, Note 8 Pro அந்த மாதிரி இந்த கேட்டகரியில் எடுத்தீங்கன்னா இவன் Note 8. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு 8500 9 ரூபா பட்ஜெட்டில் வரும். 4 கேமரா, இதுவும் அதே 4 கேமரா 64 MP 10 ரூபா பட்ஜெட்டில் வரும். K20 Pro மாதிரி இருக்கு. K20 Pro இல்லை, அவன் வந்து K20 Pro இப்போ கையில் இல்லை. இல்லை, அடுத்த இடம் எடுத்துக்கலாம். K20 Pro வேணும் ப்ரோ. சரி, எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு கேட்டகரி, இது வேறு ரெட்மி சீரீஸ், இவன் வந்து 9 Prime. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும், 8.5 பட்ஜெட்டில் வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது Note 9 Pro, இதெல்லாம் உங்களுக்கு 10 ரூபா பட்ஜெட்டில் வரும். 4 கேமரா லேட்டஸ்ட் மாடல், 10 ரூபா. ஓகே, ஆப்ஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா 4 கேமராஸ் கேமராஸ் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொன்னீங்க? 9 Pro அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி போக்கோ போகலாம். இவன் 4 GB ரேம் 64 GB 7300 கொண்டு போவோம். ஓ, ஆனால் ஃபிங்கர் வரமாட்டான். ஓகே, 464 5000 mAh பேட்ரி. ஓகே, இதுலேயே அடுத்ததுன்னு போனீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம். இவன் போக்கோ M2 6128 9 ரூபா பட்ஜெட். 9000 ரூபா 6 9000 9000 ரூபான்னு கேட்டால் 9 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. 9500 நம்மளுக்கு அதே மாதிரி ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். 500-1000 கம்மி பண்ண முடியாது. 100-200 தான் குறைக்க முடியும். அதுலேயும் நான் டெம்பர் பவுச்சு பார்சலுக்கே 300 செலவு பண்ணுறேன். சரியா? ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் போக்கோ M2 இவனும் கேட்டகரி படம் காட்டுவான், செட்டு அருமையாக இருக்கும். 6128 48 MP கேமரா, சைடில் ஃபிங்கர் பிரிண்டோட வரும். ஓகே, ப்ரைஸ் நமக்கு 11.5 ரூபா பட்ஜெட். 11-12 ரூபா வர்த்தான மொபைலு. கண்டிப்பாக கேமிங்க்கு ஏதாவது பசங்க இது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா
ஒர்த்தாக இருக்கும். இதை விட தங்கம் என்னன்னு கேட்டேன்னா இவன் தான். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா MIA3 LED மாடலு, தெளிவா பலபலன் புதுசு மாதிரி இருக்கும். 10,000 ரூபாய்க்கு வந்துடும் சார்ஜில். 10,000 ரூபா இங்க பாருங்க, செம ஹேண்டியா இருக்கு. கையில வந்து வச்சிருக்கும் போதே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ப்ரீமியம் ஃபீல் படம் காட்டும் செட். ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட், எல்இடி ஆல்மண்ட் டிஸ்பிளே, சூப்பரா இருக்கு. நல்லா வெயிட்லெஸ், சூப்பரா இருக்கு. இனி அடுத்தது இந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா இவனுங்களா ஸ்டாண்டர்ட். ஓகே, புதுசு விலை கம்மியா இருக்கும், ஆனா ரேட்டு தரமாக இருக்கும், பொருள் தெளிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் எடுத்தால் 6000 mAh பேட்டரி, புதுசு விலை கம்மி தான், ஆனால் நாங்கள் விலையும் கம்மியாக கொடுத்துருவோம். ஓகே, 4GB RAM, 64GB, உங்களுக்கு கவுண்டிங்காக பார்த்தீங்கன்னா 7.5 பட்ஜெட்டில் வந்துடும். பேட்டரி கல் மாதிரி நிற்கும். ப்ரோ இது பார்த்தீங்கன்னா, இது நார்சா 20. இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே கேட்டகரி தான், 7.5 பட்ஜெட். செட் அருமையாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஆனால் ஏன்னா புதுசுக்கும் பழசுக்கும் உங்களுக்கு ஒரு 3000 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஓகே, இதான் விஷயம். புதுசு ரேட் இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11.5 இருக்கும். செகண்ட்ஸ் ரேட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7.5 கிடைக்கும். ஏன் அந்த டிஃப்ரெண்ட்னா, புது மாடலுங்கிறங்காட்டிக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. ஓகே, பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் வேணுங்க, என்னங்க பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க தங்கம். இவெல்லாம் எடுத்தீங்கன்னா ஓப்போ K3 செட்டு புதுசு 30,000 ரூபா ஆன்லைனில் காட்டும். ஆனால் நாங்கள் 10,800-11,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். புரியுதா? ஏன் அப்படின்னா பழைய மாடல். ஓகே, பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எல்இடி ஆல்மண்ட் டிஸ்பிளே வித் பாப்அப் கேமரா கூட வரும். ஓகே, பாப்அப்பா, அப்போ வேற லெவலில் இருக்கும். செல்ஃபி கேமரா செட் அருமையாக இருக்கும் ஜி. ஊர்பட்ட பார்த்தியா, மூஞ்சி ஃபுல்லாக பாருங்க, மூஞ்சி ஃபுல்லாக வேறு வேர்த்து கொட்டுதுயா, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த பின்னாடி பார்த்துருப்பீங்களா, இது வந்து தொடச்சிங்கன்னா போயிடும், தொடச்சதுன்னா போயிடும். அதில் என்ன ஆசைன்னா, நம்ம டெம்பர் போச்சு எதுக்கு போட்டு கொடுக்கணும், எதுவுமே தெரியாது. ஸ்க்ராச்சஸ் எதுவுமே தெரியாது, பீஸு புதுசு மாதிரி ஆயிரும். நம்மள்ட்ட இந்த மாதிரி 1-2 கம்பீப்பாக வரும். ஏன் அப்படின்னா அப்படி பேக்கிங் போட்டு சுத்தரம் இல்லை, அப்போ கீழே வைக்கிறேன் கட்டி கட்டி, அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இதுலேயே இல்லை ஜி. எனக்கு விலை கம்மியாகவும் வேணும், ரேமு பெருசாக வேணும்னா அதுக்கும் நாங்கள் வச்சுருப்போம். இப்போ இவெல்லாம் எடுத்தீங்கன்னா 6GB RAM, 128GB, 7,500, 7.5 ரூபா பட்ஜெட். 6GB 7,500 ரூபாயா? ஓகே, ஒர்த்து. 6, 128. ஓகே, நம்ம இந்த மேக்கப் பண்ணுறது தொடச்சி வைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம், ராவாக இப்படி தான் இருக்கும். சரியா? இதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு 8GB RAM, 128GB. இதுவானா? ஆமாம், 8, 128. அதான் விலை கம்மியாக வேணும், ரேம் ஜாஸ்தியான. 8GB RAM உங்களுக்கு 12-13 ரூபாய் பட்ஜெட் கம்மியாக கிடைக்காது. நம்ம ஆப்ஷன் கொடுக்கணுங்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி மாடல் ஆஃபர் பண்ணுவோம். 8, 128 உனக்கு 8,500-9,000 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம். ஓகே, 8,500-9,000 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு 8, 128 வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தாராளமாக ஒரு 1 இயர் 2 இயர் யூஸ் பண்ணலாம் நீங்கள். அந்த கணக்கே வேணா வேண்டாம், நம்மளது தங்க மாதிரி இருக்கும், தாராளமாக எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே விலை கம்மியாக வேணால் இது 6GB RAM. இதெல்லாம் எடுத்தேன்னா 6GB RAM உனக்கு வேலை கம்மியாக கிடைக்கும், 7,500-8 ரூபாய்க்குள்ளேயே பண்ணி தந்துருவோம். ரியல்மியில் ஆப்ஷன்ஸ் பேஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட்னா, சொல்லு. இப்போ உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன், சரி, அந்த மொபைலில் விட இப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தெரியுது, ஏதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு இது ஆப்ஷன் இருக்கா? தாராளமாக பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது அவங்களாம் நீ எனக்கு கனெக்ஷனில் தான் இருக்காங்க. மணியை ஃபோன் கொடு. ஓகே, இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்பர் போட்டு சேவ் பண்ணிக்குவோம். வாட்ஸ்அப்பில் என்ன கான்செப்ட்டுங்கிறது, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்குவோம். இதெல்லாமே நம்ம கஸ்டமர் தான். அதே மாதிரி அவங்க கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போட்டு நம்பர் போட்டு சேவ் பண்ணிடுறீங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அது இதெல்லாம் வைக்க மாட்டோம். அவங்களா கூப்பிடுவாங்க வாரண்டியராக, ஆனால் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன செட்டு வாங்குறாங்கங்கிறது, அவங்க கஸ்டமர் நேமு இல்லை அப்படின்னா அவங்க என்ன செட்டு வாங்கியிருக்காங்கங்கிறத சேவ் பண்ணிக்குவோம். ஒன்று மட்டும் பாருங்க, இங்கே எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது இன்னொரு விஷயம் இருக்கு. இல்லை அப்படி, அது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில் வேலை இருக்கும். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தான் ரீப்ளை பண்ணுவோம். சடனாக ரீப்ளை வரும்னு எதிர்பார்க்காதீங்க, ஆனால் நைட்டுக்குள்ளே ரீப்ளை வரும். ரீப்ளை போடாமல் தூங்க மாட்டோம். இது எல்லாமே இதுதான், எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவலைப்படவே இருந்தீங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட செட் இப்போ சாம்சங்கில் செட் எடுத்துருக்காங்கன்னா, இப்போ வெறும் சாம்சங்னு போட்டோம்னா அவங்களோட டீட்டெயிலாம் வந்துடும். இதெல்லாம் நம்மள்ட்ட செட் எடுத்தவங்க என்ன டேட்டில் எடுத்தவங்கங்கிற டீட்டெயில். ஓகே ஓகே ஓகே. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட ஆல்ரெடி செட் எடுத்துட்டு இன் திருப்பி மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு. ஓகே ஓகே, அடுத்த மொபைல் அப்டேட், அடுத்த அப்டேட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வேறு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாம், அதனால் ஓகே இந்த மாதிரி வந்துடுவாங்க. அவங்க அட்ரஸும் போட்டுவிட்டு அமௌண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொடுத்துருவாங்க. நம்ம பேக்கிங் வீடியோ இந்த மாதிரி தான் போடுவோம். நல்லா டெலிட்டே. ஓகே ஓகே, புரியுதா? ஓகே, எல்லாமே செக் பண்ணி போட்டுவிட்டு ரிட்டன் போயிட்டே தான் இருக்கும். ஓகே, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, கிரீட்டிங் மெசேஜ் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு இப்போவே வேணும்னா கால் பண்ணிடுங்க. கால் பண்ணி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், நான் ஈவினிங்கில் வீடியோஸ் எல்லாம் போட்டுவிடுங்க. எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு, ஆனால் இந்த செட்டு இருக்கான்னு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இருக்குன்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட் போட்டு விடுங்க, அடுத்த நாள் பார்சல் வாங்க. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். சரியா ப்ரோ? அடுத்த இது அடுத்தது வந்து அப்படின்னு இல்லை ப்ரோ, இதுக்கு அடுத்தது நம்ம பட்ஜெட் ஒரு 10
12 இதில் கேமிங் ஆப்ஷன் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கோ X2 X3 இந்த கேட்டகரி 6 GB ரேமு 64 GB நல்ல கேமிங் ஃபோனு சைட் ஃபிங்கர் பிரிண்டோட வரும். நம்ம விலை எவ்வளோன்னு கேட்டேன்னு வைங்க 13.5-14 ரூபா 13.5-14 புரியுதா? லைட் யூஸ்டு அதிலே பார்த்தீங்கன்னா இதே கொஞ்சம் ஆப்ஷன். இதிலே 6 GB ரேம் இருந்தேன்னா 6 GB ரேம் 64 GB உனக்கு 12-11 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அதுலேயே 6 128 உனக்கு ஒரு 13.5-13.5 அதே இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 8 128 எடுத்த அப்படின்னா உனக்கு ஒரு 13.5-14.5 பட்ஜெட்டில் கொடுத்துருவோம். பீஸோட குவாலிட்டி புது சுமார் இருந்தால் ரேட் 50 ஜாஸ்தி, சின்ன ஸ்க்ராச்சஸ் அடி கொடுத்துருந்தா 50 கம்மி. புரியுதா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, கேமிங்கெல்லாம் தாறுமாறாக இருக்கும் போக்கோ எல்லா மாடலும். எல்லா மாடலும் இவனை பார்த்தேன்னு வையே உனக்கு 8 GB ரேமு 256 GB 15,000 ஓகே ஓகே 8 256 ஆகுது. ரைட் 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 8 GB ரேமு அதே மாதிரி 256 ரேம் 16 நைஸ் இல்லைனா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இவெல்லாம் எடுத்தீங்கன்னா விவோவில் 8 GB ரேம் 128 GB 12,000 பட்ஜெட்ல ஓகே. கன்சோல் மேட்ச் கன்சோல் மேட்ச் ரைட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் விவோ வேண்டாங்க எனக்கு ப்ரொசீஜர் வேறு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நார்ஸோ 664 11 பட்ஜெட் 30 இது நார்ஸோ 20 Pro ஓகே பார்த்துக்கலாம். விவோவில் கிடைக்காத மாடலுன்னா இவன் தான் தலைவர். இது என்ன அப்படின்னா எல்இடி ஆல்மோன் டிஸ்பிளே, S1 இல்லை, Z1 Pro Z1 X ஓகே ஓகே எல்இடி ஆல்மோன் டிஸ்பிளே, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்கும், செட்டு வேற லெவலில் இருக்கும். இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கிடைக்காத ஐட்டம். ஓகே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸுங்க? அதெல்லாம் உங்களுக்கு 11 பட்ஜெட்டில் கொடுப்போம். ஆனால் Z1 X நிறைய பேர் தொலாவிட்டு நிற்பாங்க, நிறைய வேகன்சி வரும். இதில் வந்து அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஆளுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இவனுக்கு தான். இவங்கெல்லாம் வந்து 7000 mAh பேட்டரி, 8 GB ரேம், 128 GB சாம்சங் M31S ஓகே M51 இதெல்லாம் வந்து உனக்கு போன வாட்டி வீடியோவில் போட்டு நான் 10-20 செட்டு விற்றுருக்கிறேன். அதே கேட்டகரி தான் M51 வந்து போன வாட்டி 18 ரூபாய்க்கு விற்றோம், இந்த வாட்டி அவ்வளோ இல்லை 15,500 தான். அதெல்லாம் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஆனால் வந்து சூப்பரான மொபைல் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 ரூபா பட்ஜெட் 7000 mAh பேட்டரி, 8 GB ரேம், 256 GB சைட் ஃபிங்கர் பிரிண்ட் அடுத்தது அடுத்தது அதே மாதிரி கவுண்டிங் போனேன்னா இந்த மாதிரி ஓப்போ ரினோ 3 Pro ஓகே இவனும் 8 128 டுவல் பஞ்ச் ஹோல் நல்ல கேமிங் ஃபோனு 27 ரூபா புதுசு இருக்கும், 15,500 கொடுக்கும். ஓகே பார்த்துக்கலாம். நான் வந்து ரெனோ 4 வச்சுருக்கேன், இது வந்து ரெனோ 3 Pro எவ்வளோ சொன்னீங்க? 15 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 15 ரூபா ரெனோ 4 இப்போயே 35 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. இல்லை விலை கம்மிக்குன்னா இவன் 10 ரூபா ரியல்மி 6 6i அந்த கேட்டகரி. ஓகே ஒயிட் கலர் சூப்பராக இருக்கு 10 ரூபா கேட்டகரி 10,000 ரூபா அதிலே கொஞ்சம் சேர்த்து போட்டீங்க சைட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்தாலே புது மாடல்னா கொஞ்சம் சேர்த்து போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 1 இயரில் வந்தது. ஆ இது எல்லாமே அந்த கேட்டகரி தான். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 64 ஓகே 6 128 8 128 ஓகே ஓகே புரியுதா? இந்த மாதிரி கேட்டகரி எடுத்தீங்கன்னா உனக்கு 11-12 ரூபாய்க்குள்ளே பண்ணி தந்துடும். 8 GB ரேம்ல பாருங்க உங்களுக்கு வந்து 11-12 தான் 8 GB ரேம் சும்மா சொல்ல எடுத்துக்கிட்டோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 இது ஆக்சுவலாக 6 இது 128 அதே ப்ரொசீஜர் தான். அதே வந்து 4 128 ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 Pro சாரி இவன் ரியல்மி 7 ஓகே இவன் ரியல்மி 7 Pro ரியல்மி 7 ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைல் தான் பாருங்க சூப்பராக இருக்குது லைட் யூஸ்ட். நம்ம கேட்டகரி எவ்வளோ தெரியுமா ரேட்டு? அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 12-12.5 கொடுக்கும். அந்த மாதிரி இவன் எடுத்தீங்கன்னா 8 128 உங்களுக்கு ஒரு 14,500-15 ரூபா பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே பீஸு நம்மள்கிட்ட ரெகுலராக வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஏதாவது இந்த வீடியோ போட்டு 2 வருஷம் ஆனாலுமே கூட அப்பவும் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு தரோம். ஸோ நீங்கள் என்ன தேவைங்கிறத மெசேஜ் போட்டாலே வீடியோ போட்டுருவோம். ஓகே வந்து எல்லாமே காட்டியாச்சுங்களா? எல்லாமே காட்டியாச்சு. இனி ரெண்டே பேர் ஏன் ஒன்று 1+60 கேமிங் ஃபோனு பக்காவாக இருக்கும், 8 GB ரேம், 128 GB ஆப்ஷன்ஸ் பேஸு 16,500 ரூபா 16,500 1+60 ஆமாம் இதில் 6 எடுத்தீங்கன்னா 14 ரூபா 5 எடுத்தீங்கன்னா 11 ரூபா 7 எடுத்தீங்கன்னா 18.5 20 ரூபா பட்ஜெட் இருக்குங்களா? இப்போ கையில் இல்லை வரும் இருக்கும். ஓகே 7 வேணா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் 7 70 7 Pro எது வேணால் காண்டாக்ட் பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். ஆனால் என்ன மார்க்கெட் ரேட் தெரிஞ்சவங்க காண்டாக்ட் பண்ணுவோம். 5,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு வேணும்னு கேட்குறவங்க காண்டாக்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அதே தான் ஓப்போ F1 Pro பாப் அப் கேமரா பக்காவாக இருக்கும், 11-11.5 ஓகே வந்து
இன்னுமே வந்து இந்த கேமராவில் வந்து வேற லெவல். இப்போ இவ்வளோ கொடுத்தாலும் இதை விட கொஞ்சம் தான் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் F19 எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹானர். ஓகே, 6 GB ராம், 256 GB, 48 MP, 10,000 ரூபா. ஏன்னா ஆனருக்கு வேல்யூ கம்மியாக இருக்குங்கிறங்காட்டிக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம். ப்ரொசீஜர் பேஸு ஆனர் 6 GB ராம், 256 GB, வெர்ஷன் 9 இருக்கும். ஆனர் 9X Pro 10 ரூபாய்க்கு கொடுப்போம், இந்த கண்டிஷனில் இருக்கும். சூப்பராக இருக்குது. அப்புறம் ஆன்லைன் கிளாஸுக்கு நான் ஐட்டம் வச்சுருக்கேன், பார்க்குறியா? காட்டுங்க, கண்டிப்பாக. அதுதாங்க முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி 5000 mAh பேட்டரி, பெரிய செட்டு, பெரிய டிஸ்பிளே, 6000 ரூபா, 6500 ரூபாய். ஓகே, டெக்னோ நல்ல பிராண்டு தான். இப்போ ரீசெண்டாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கம்பெனி. அதே மாதிரி 6 ரூபா 6500, 6 ரூபா 6500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 332. ஆனால் ஃபோன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதுலேயே 464 இந்த மாதிரி இன்ஃபினிக்ஸ். ஓகே, 464 7.5. ஓகே, 7.5 வந்து 4 GB ரேம்ல வேணாலும், அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அதாவது கேம் விளையாடுறது. ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ரேட்டு, விலை கம்மினா இங்கே பாரு, இவெல்லாம் விலை கம்மி தான், இவெல்லாம் 5500 ரூபா பட்ஜெட். என்ன ஃபோன் இது? அதே இன்ஃபினிக்ஸ் தான், அந்த ரேஞ்சிலேருந்து வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7500 8000 ரூபா பட்ஜெட். 48 MP. ஓகே ஓகே, 8000 ரூபா பட்ஜெட். 48 MP 8000 ரூபா. இது ரேமு 464. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ரேம் கொஞ்சம் கம்மி, ரேம் 464 தான், கேமரா கிளாரிட்டி கம்மி, உங்களுக்கு 8000 ரூபா பட்ஜெட்ல வரும். ஓகே, நீ 7 Pro கேட்டா பார்த்தியா, அதே டிட்டோ அடிச்சு வச்சிருப்பான். ஆமாம், 8500 ரூபாய் கொடுத்துருவோம். பின்னாடி அந்த ரவுண்டாக இருக்குது, 8500 ரூபா. சைட் ஃபிங்கர் பிரிண்டோட வரும், பல பழம் தெளிவாக புதுசு. மவுச்சு மட்டும் போட்டு இதை மறைச்சிட்டிங்க, எதுக்கியா மறைக்கணும்? தங்க பழம் தான் மறைக்கிறது. 7 Pro ஏமாத்தலாம், அப்படியெல்லாம் பழம். 8500 ரூபாய்ங்களா? 8500 ரூபா. இன்ஃபினிக்ஸ் ரேமு 6 GB ரேம், 128. ஓகே, பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம யாவாரிருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள், ஒரு வாரம் ரெண்டு வாரம் கணக்கில் கிடையாது, லைஃப் லாங் இதே ப்ரொசீஜர் தான். நாங்கள் 12 வருஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு 7 கடை இருக்குது, இனி 25 வருஷம் ஆனாலும் இதுதான் தொழில், இதை விட்டு வெளியே போக முடியும். கண்டிப்பாக புரியுதா? உங்களுக்கு எப்போ வேணும் என்ன வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பட்ஜெட்னு போட்டுருங்க, நான் அதோட வீடியோஸ் போட்டுருவேன். இப்போ நேரில் வரதுன்னு வைங்களேன், நம்ம ஷாப் எல்லாத்துக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் எங்கேன்னு தொலை வேண்டியதே இல்லை, கரெக்டாக காந்திபுரம் 5 நம்பர் இதுதான் ஸ்டாண்ட். மொபைல் மேஜிக் அப்படிங்கிறது கடை பேர். உங்களுக்கு வழி தெரியணும் அப்படின்னா முன்னாடி கணபதி கரெக்டாக சந்துக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா, உள்ளே வந்தனே ரைட் சைடில் மொபைல் மேஜிக்னு சொல்லுவோம். வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஆப்ஷன்ஸ் செப்பரேட்டாக இருக்குது, அவங்களாம் இல்லை, நம்மளது மெயின் இதுதான். இது என்னோடய கண்ட்ரோல், புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ நேரில் வாங்க, பார்த்து பண்ணித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸோட ரிப்பேர்மெண்ட்டில் அப்படியே லைட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஜி, கிளாஸ் மாத்துறது. ஓகே, டிஸ்பிளே மாத்தினா 2000 ரூபா 2500 ரூபா, கிளாஸ் மாத்தினா 800 1000 1500, ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஆனால் மொபைலோட ரேஞ்ச் தகுந்த மாதிரி தான். ஆமாம், மொபைல் ரேஞ்ச் தகுந்த மாதிரி தான், பெரிய பெரிய மாடல்னாலும் பண்ணிக்கலாம், சின்ன மாடல்னாலும் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜராக உங்களுக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் சைடு செட்டு நாங்கள் விற்றது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம், மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுத்துருவோம். இல்லை இது வேண்டாங்கிற கஸ்டமரை மட்டும் நாங்கள் அட்டன் பண்ணவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் பிடிக்காமல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஓகே நான் வேணும் நான் எடுத்துக்கிறேங்க அப்படின்னீங்க மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும். இப்போ ஏதாவது பிரச்சனைங்கும் போது நீங்கள் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும். பிரச்சனை தனியாக பண்ணுற சர்வீஸ் தனி டிபார்ட்மெண்ட், தனி டிபார்ட்மெண்ட். சர்வீஸ் என்ட்ரி இந்த பக்கம், இது சேல் என்ட்ரி. சர்வீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணுமோ வாங்க பண்ணி தந்துடலாம், வெளியே கிடைக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக பண்ணித்தரேங்க, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெளியே வந்து 1000 ரூபா 1200 ரூபா கேட்குறாங்கன்னா என்னால் முடிஞ்சு ஒரு 1000 ரூபாய்க்கு பண்ணித்தர முடியும், 100 200 கம்மி பண்ணி கொடுக்கலாம். அது கஸ்டமர் லொட்டேஷனாக வரணுங்கிறது ஒரே காரணத்துக்காக தான். கிளாஸ் சேஞ்சிங் 1000 ரூபா 800 ரூபா, மாடலை பொறுத்து முன்ன பின்ன மாறும். மற்றபடி உங்களுக்கு நெட்ஒர்க் வரைக்கும் பஞ்சாயத்து இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம், நெட்ஒர்க் ஐசி ஆர்டர் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுக்கான டைமிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி என்ன செட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரெடி பண்ணி. லாக்டவுனில் ஷாப் க்ளோஸ் பண்ணாலும் நம்மக்கிட்ட அதுதான், இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறோம். சப்போஸ் இப்போ லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா 2 மாதம் வீட்டில் சும்மா உட்கார வேண்டியது. உங்களுக்கு வேணும்னா வீடியோ போட்டுடுறேன், ஓகேனா அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க, வந்து பார்சல் வச்சு விட்டு வீட்டுக்கு போடணும், தாராளமாக பண்ணித்தரலாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. இதுதான் மொபைல் மேஜிக். ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு தெரியும், ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாவது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டியாலும் மன்னிச்சுக்கோங்க, மறந்துருக்கோம், ஏன்னா ஒர்க் லோட் ஜாஸ்தி இருக்குங்காட்டிக்கு அது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. Catch you.